வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் முன்னணியாக திகழும் இந்திய தொழில்நுட்பத்துறை, பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். கிழக்கு சீனா மற்றும் தெற்கு சீன கடற்பகுதிகளின் எல்லையை மாற்றும் முயற்சிகளை அனுமதிக்க முடியாது, இந்தியா ஜப்பான் கூட்டாக அறிவிப்பு. பசுமை நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு $500 மில்லியன் கடனுதவி, உலக வங்கியுடன் இந்தியா உடன்படிக்கை. பொங்கல் பண்டிகையின்போது ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அனுமதி, தமிழக அரசு அறிவிப்பு. பிரான்ஸ் நாட்டில் உள்நாட்டு கலவரத்தை அடக்க முயன்ற 3 போலீசார் சுட்டுக் கொலை. எட்டு இடங்களில் கேலோ இந்தியா மேம்பாட்டுக்கான மாநில மையங்கள், நாட்டுக்கு அர்ப்பணித்தார் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் இந்திய தொழில்நுட்பத்துறை முன்னணியில் உள்ளதாக பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்திய அறிவியல் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், அறிவியல் பூர்வமான கற்றலுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய மையமாக இந்தியாவை மாற்றுவதற்காக அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். அறிவியல், ஆராய்ச்சி, தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னோடியாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். விண்வெளி ஆராய்ச்சி துறையில் இந்தியா மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட அவர், ஆழ்கடல் ஆராய்ச்சியிலும் பல்வேறு கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிக்க விஞ்ஞானிகளை கேட்டுக் கொண்டார். எஜுகேஷன் செக்டர் மே ஜோ ஏ பத்லாவ் கியே ஜா ரஹே ஹே இன்கோ காம்ப்ளிமெண்ட் கர்னே கே லியே அட்டல் இனோவேஷன் மிஷன் பி ஷுரூ கியா கயா ஹே. யே மிஷன் இன்க்வாயரி கோ, என்டர்பிரைஸ் கோ, இனோவேஷன் கோ ஏக் பிரகார் சே செலிப்ரேட் கர்த்தா ஹே. இஸ்கே தஹத் தேஷ்பர் கே அனேக் ஸ்கூலோ மே அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் தயார் கியே ஜா ரஹே ஹே, ஜோ இனோவேஷன் கே நயே ப்ளே கிரவுண்ட் சித்த ஹோ ரஹே ஹே. இன் லேப்ஸ் சே ஹமாரே ஸ்கூலோ மே சயன்ஸ் சே ஜுடா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெஹத்தர் ஹோ ரஹா ஹே. இந்தியர்களின் திறமை மற்றும் நாட்டின் புதுமையான கண்டுபிடிப்புகள் மீது நம்பிக்கை வைத்து முதலீடு செய்ய முன்வருமாறு உலக நாடுகளுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார். கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் சிறப்பான பங்களிப்பை ஆற்றியுள்ளதாக பிரதமர் நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்தார். தண்ணீர் பற்றாக்குறை, மாசு, மண்தரம், உணவு பாதுகாப்பு போன்ற பல சவால்கள் நமது நாட்டில் நிலவுவதாக குறிப்பிட்ட பிரதமர், இதற்கு நவீன அறிவியலில் தீர்வு உள்ளது என்று தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கு அறிவியலை மேம்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம் என்று கூறிய அவர், இன்று அறிவியல் என அழைக்கப்படுவது நாளை தொழில்நுட்பமாக மாறும் என்றார். அமெரிக்கா வழங்கிய உயரிய ராணுவ விருது இந்தியா அமெரிக்கா இடையிலான ராணுவ ஒத்துழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என பிரதமர் நரேந்திரமோடி கூறியுள்ளார். இந்தியாவை சர்வதேச சக்தியாக முன்னெடுத்து செல்வதிலும் அமெரிக்காவுடனான உறவை மேம்படுத்துவது மற்றும் உலக அமைதி வளத்துக்காக பிரதமர் மோடி ஆற்றி வரும் பணிகளுக்காக லீஜியன் ஆஃப் மெரிட் என்ற விருது வழங்கப்பட்டுள்ளது. வாஷிங்டனில் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவ்விருதை பிரதமர் மோடியின் சார்பில் அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் தரஞ்சித் சிங் சாந்து பெற்றுக்கொண்டார். அமெரிக்காவின் உயரிய ராணுவ விருது வழங்கப்பட்டுள்ளது தொடர்பாக பிரதமர் நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த விருது தாம் ஆற்றி வரும் பணிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் என்று மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவை மேம்படுத்துவது தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளுக்கும் இரு நாடுகள் இடையே ஒரு இணக்கமான சூழல் உருவாக காரணமாக அமைந்ததற்கும் இந்த அங்கீகாரம் தமக்கு கிடைத்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 130 கோடி மக்களின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், அமெரிக்காவுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்ற தயாராக உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி நாளை விஸ்வபாரதி பல்கலைக்கழக நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்கிறார். காணொலி மூலம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் மேற்குவங்க ஆளுநர் ஜக்தீப் தன்கர் மற்றும் மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் ஆகியோரும் பங்கேற்கின்றனர்.
மேற்குவங்க மாநிலம் சாந்தி நிகேதனில் அமைந்துள்ள இப்பல்கலைக்கழகத்தின் வேந்தராக பிரதமர் நரேந்திர மோடி உள்ளார். 1921 ரவீந்திரநாத் தாகூரால் துவக்கப்பட்ட இந்த கல்விக்கூடம் தற்போது மத்திய பல்கலைக்கழகமாக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கிழக்கு சீனா மற்றும் தெற்கு சீன கடற்பகுதிகளின் தற்போதைய நிலையை தன்னிச்சையாக மாற்ற மேற்கொள்ளப்படும் எந்தவொரு முயற்சிகளையும் எதிர்ப்பது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் நுபோ கிஷியுடன் தொலைபேசி வாயிலாக நடத்திய கலந்துரையாடலின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான நெருங்கிய நட்புறவை உறுதிப்படுத்தினார். இதுபோன்ற கருத்து பரிமாற்றங்களை தொடர்ந்து மேற்கொள்ளவும் அவர்கள் உறுதியேற்றனர். மேலும் கடல்சார் எல்லை விவகாரம் குறித்து வெளிப்படையான திறந்த மனதுடன் கூடிய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தையும் அவர்கள் வலியுறுத்தியதாக ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் முடிவடைந்த மலபார் கூட்டு கடற்படை பயிற்சி வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது குறித்தும் கடந்த செப்டம்பரில் ஜப்பான் இந்தியா இடையே கையெழுத்தான உடன்படிக்கையின் சாதனைகள் குறித்தும் இருநாட்டு அமைச்சர்களும் விவாதித்ததாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் பசுமை புதுமை மற்றும் பாதுகாப்பான நெடுஞ்சாலைகளை அமைக்கும் திட்டத்திற்கு 500 மில்லியன் டாலர் கடனுதவி வழங்குவதற்கான உடன்படிக்கையில் உலக வங்கியும் மத்திய அரசும் கையெழுத்திட்டுள்ளன. மத்திய அரசின் சார்பில் நிதியமைச்சகத்தின் பொருளாதார விவகாரங்கள் துறை கூடுதல் செயலாளர் சி எஸ் மொஹபத்ராவும் உலக வங்கியின் சார்பில் அந்த அமைப்பின் இந்தியாவுக்கான இயக்குநர் சுமீலா கல்யாணியும் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த கடனுதவி மூலம் ஆந்திரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹிமாச்சல பிரதேச மாநிலங்களில் உள்ள 783 கிலோமீட்டர் நீள தேசிய நெடுஞ்சாலைகள் பசுமை தொழில்நுட்பத்துடன் கூடிய பாதுகாப்பான சாலைகளாக மாற்றியமைக்கப்பட உள்ளன. மேலும் இந்த சாலை அமைப்பு பணிகளுக்கு உள்ளூர் பொருட்களும் தொழிற்சாலை உபப்பொருட்களும் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. பாதுகாப்பான பசுமை சாலைகள் அமைக்கப்படும் போது போக்குவரத்து பிரச்சினைகளுக்கு புதுமையான தீர்வு காணப்படுவதுடன் தேசிய நெடுஞ்சாலைகளில் எடுத்து செல்லப்படும் சரக்குகளின் அளவை மதிப்பிட உதவிகரமாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பங்களாதேஷ் இடையேயான தடையற்ற வர்த்தகத்தை உறுதி செய்வதற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பங்களாதேஷுக்கு உறுதியளித்துள்ளார். இந்தியா பங்களாதேஷ் வேளாண் பணிகள் குறித்த டிஜிட்டல் மாநாட்டில் பேசிய அவர் வேளாண் ஏற்றுமதி பொருட்கள் உட்பட பங்களாதேஷில் உற்பத்தி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு இந்தியாவில் வரியற்ற சந்தை அணுகுமுறைக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இருநாட்டு மக்களின் குறிப்பாக விவசாயிகளின் வளமான எதிர்காலத்திற்காக ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் எனவும் அமைச்சர் பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். இந்தியா பங்களாதேஷ் இடையே காணப்படும் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நட்புணர்வுடன் கூடிய சுமூக உறவுகள் பொருளாதார ஆதாயம் மற்றும் இழப்புகளுக்கு அப்பாற்பட்டது என்றும் அவர் கூறினார். இந்த நட்புறவு அண்டை நாடுகளுக்கு இடையேயான சிறந்த நட்புறவுக்கு முன்மாதிரியாக திகழும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிய வேளாண் சட்டங்களின்படி தங்களது விளைபொருட்களை தாங்கள் விரும்பும் இடத்தில் விற்பனை செய்து கொள்ள விவசாயிகளுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் விளைபொருட்களை வேளாண் உற்பத்தியாளர் விற்பனை குழுக்கள் மூலம் விற்பனை செய்வது தொடர்பாக விவசாயிகளிடையே தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகள் விரும்பினால் இந்த விற்பனை குழுக்களிடமோ அல்லது வெளிச்சந்தைகளிலோ விற்பனை செய்து கொள்ள புதிய வேளாண் சட்டம் சுதந்திரம் அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே நொய்டாவில் இயங்கும் கிசான் சங்கர் சமிதி மற்றும் இந்திய கிசான் யூனியன் அமைப்புகளின் பிரதிநிதிகள் நேற்று மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமரை சந்தித்து புதிய வேளாண் சட்டங்கள் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளதால் அவற்றை திரும்பப் பெற வேண்டாம் என வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ நடத்தும் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு பிப்ரவரியில் நடைபெற வாய்ப்பில்லை என்றும் தேர்வு தேதி மிக விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தெரிவித்துள்ளார். கொரோனா ஊரடங்கு காரணமாக மூடப்பட்டுள்ள பள்ளிகளை திறப்பது குறித்தும் ஆண்டு தேர்வுகளை நடத்துவது குறித்தும் நேற்று அவர் ஆய்வு நடத்தினார். காணொலி மூலம் நடைபெற்ற இந்த ஆய்வில் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள், மாணவர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க், வழங்கமாக 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கு பிராக்டிக்கல் எனப்படும் செய்முறை தேர்வுகள் ஜனவரி மாதத்திலும் ஆண்டு இறுதி தேர்வு பிப்ரவரி மாதமும் நடைபெறும் என்பதை சுட்டிக்காட்டினார். ஆனால் தற்போதைய சூழலில் வருகிற ஜனவரி மற்றும் பிப்ரவரியில் இத்தேர்வுகளை நடத்த சாத்தியமில்லை என்று அவர் குறிப்பிட்டார்.
அனைத்து மாணவர்களுக்கும் உரிய தொழில்நுட்ப வசதி இல்லாததால் ஆன்லைன் மூலமாக தேர்வுகள் நடத்துவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும், நேரடி முறையில்தான் தேர்வு நடத்தப்படும் என்றும் மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெளிவுபடுத்தினார். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 3 லட்சத்திற்கும் கீழ் குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 30,000 மேற்பட்டவர்கள் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தொற்றில் இருந்து குணமடைந்தோர் விகிதம் 95.69% அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 26,895 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதை அடுத்து குணமடைந்தோர் மொத்த எண்ணிக்கை 96,63,382 உயர்ந்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் விகிதம் 1.45% குறைந்துள்ளது என்றும் சுகாதாரத்துறை அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தில் மேலும் 1,052 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 1,139 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை ஒட்டுமொத்தமாக 8,09,014 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 787,611 பேர் குணமடைந்துள்ளனர். நேற்று 17 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 12,012 அதிகரித்துள்ளது. தற்போது 9,391 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் 311 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. உலகளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 7,83,61,956 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பால் பல்வேறு நாடுகளிலும் 17,23,832 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றிலிருந்து 5,51,23,207 பேர் குணமடைந்துள்ளனர். இங்கிலாந்தில் உருவாகியுள்ள புதிய வீரியமிக்க கொரோனாவை தடுக்க புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி இங்கிலாந்திலிருந்து கடந்த நவம்பர் 25 முதல் இந்தியா திரும்பிய பயணிகள் அனைவரும் RT-PCR சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் பல்வேறு விமான நிலையங்களுக்கு வந்திறங்கிய பயணிகளின் பட்டியலை மாவட்ட கண்காணிப்பு அதிகாரிகளிடம் மாநில அரசுகள் ஒப்படைக்க வேண்டும் என்று வழிகாட்டு நெறிமுறையில் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. வீரியமிக்க கொரோனா பரிசோதனை தொடர்பான சுய ஒப்புதல் படிவத்தையும் விமான பயணிகள் சமர்ப்பிக்க வேண்டுமென்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கொரோனா அறிகுறிகள் தென்பட்டால் விமான பயணிகள் உடனடியாக விரைவு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ள மத்திய அரசு, தொற்று இல்லை என முடிவானால் 14 நாட்கள் வீட்டு தனிமைப்படுத்துதலில் இருக்குமாறு அறிவுறுத்தி கண்காணிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஒருவேளை புதிய வகை கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டால் பாதிக்கப்பட்ட நபர் தொடர்ந்து தனிமைப்படுத்தப்பட்டு நடைமுறையில் உள்ள வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளும் வழிகாட்டு நெறிமுறைகளில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே இந்த வீரியம் மிக்க கொரோனா தொற்று இன்னும் இந்தியாவிற்குள் கண்டறியப்படவில்லை என்றும், இதுகுறித்து பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் நிதி ஆயோக் அமைப்பின் உறுப்பினர் வி கே பால் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தலில் பிஜேபி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு மாநில அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு அந்த மாநிலம் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்ட பிறகு மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தல் 8 கட்டங்களாக நடத்தி முடிக்கப்பட்டது. மொத்தமுள்ள 288 இடங்களில் பிஜேபி 75 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. பிஜேபி ஜம்மு பிராந்தியத்தில் உள்ள 6 மாவட்டங்களில் பெரும்பான்மை பெற்றுள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் ரவீந்தர் ரெய்னா கூறியுள்ளார். அதேவேளையில் அம்மாநில முன்னாள் முதலமைச்சரும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவருமான ஃபருக் அப்துல்லா தலைமையிலான குப்கர் கூட்டணி இதுவரை 112 இடங்களை கைப்பற்றி முன்னிலை பெற்றுள்ளது. இன்று காலை நிலவரப்படி ஃபருக் அப்துல்லாவின் தேசிய மாநாட்டு கட்சி 67 இடங்களிலும், மெஹ்பூபா முப்தி தலைமையிலான மக்கள் ஜனநாயக கட்சி 27 இடங்களிலும், ஜம்மு காஷ்மீர் மக்கள் மாநாட்டு கட்சி 8 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களிலும், இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இதர கட்சிகள் 5 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. காங்கிரஸ் கட்சி 26 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. அல்தாஃப் புகாரியின் அஃப்னி கட்சி 12 இடங்களையும், சுயேச்சைகள் 49 இடங்களையும் கைப்பற்றியுள்ளன. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றாரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று திருவள்ளுவர் விவசாயிகளுக்கு மகுடம் சூட்டினார். அந்த அளவிற்கு அனைவராலும் போற்றப்பட வேண்டியவர்கள் விவசாயிகள்.
உடலை இயந்திரமாக்கி மனதை மரமாக்கி வியர்வை துளியை ரணமாக்கி கவலைகள் மறைத்து புன்னகையோடு உழைப்பவர்கள் விவசாயிகள். 24 மணி நேரமும் மற்றவரின் பசி தீர்க்க பட்டினி கிடந்து உழைப்பவர்கள் அவர்கள். அதனால்தான் விவசாயமே நமது நாட்டின் முதுகெலும்பாக கருதப்படுகிறது. விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவரும் விவசாயிகளின் பிரச்சினை குறித்து பல புத்தகங்கள் எழுதியவருமான நாட்டின் 5வது பிரதமர் சௌத்ரி சரண் சிங் அவர்களின் பிறந்த நாளான டிசம்பர் 23 ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தின் தர்மபுரி மாவட்டத்தின் பிரதான தொழிலாக விவசாயம் விளங்கி வருகிறது. வறட்சியை அதிகம் சந்திக்கும் தர்மபுரி மாவட்டத்தில் வானம் பார்த்த பூமியில் மேற்கொள்ளப்படும் மானாவரி சாகுபடியே அதிகமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ரசாயன உரங்களின் அதிக பயன்பாட்டால் அம்மாவட்டத்தின் விளை நிலங்கள் தரிசாகி உள்ளது. இதிலிருந்து விடுபட தர்மபுரி மாவட்ட விவசாயிகள் இயற்கை வேளாண் முறைகளை கையாள தொடங்கியுள்ளனர். இதன் மூலம் அதிக மகசூலும் உயிர்களுக்கு தீங்கு இல்லாத உணவுப் பொருட்களும் கிடைப்பதாக அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். 5 வருஷமாக இயற்கையாக விவசாயம் பண்ணிருக்கோம். உரமும் மரம் பூச்சிக்கொல்லி மரம் அடிக்காமல் இப்போ வந்து கருப்பு கவனியும் மாப்பிள்ளை சம்பா சேர்க்க சம்பாலாம் போட்டிருக்கேன். இது நல்லா விளைஞ்சிருக்கு. இது வந்து நான் அரசாங்கத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, அரசாங்கம் வந்து இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். இதை வந்து நிறையா விவசாயிகிட்ட போய் சேர்த்தணும். அவங்க வந்து அது செய்ய மாட்டேங்கிறாங்க. அதான் என்னுடைய வருத்தமாக இருக்குது. அதாவது இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்கும் நோக்கத்தில் பல பேர் விவசாயம் செய்து வருகிறார்கள். ஸோ அது வந்து அரசு முன்வந்து இயற்கை விவசாயத்துக்கு என்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்தால் மனிதர்கள் நோயின்றி ஆரோக்கியமாக வாழலாம். ஸோ இதை வந்து அதாவது இந்த இயற்கை விவசாயத்தை அரசாங்கம் வந்து முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாக எங்கள் விவசாய சார்பாக வைக்கிறோம். விவசாயிகள் போராட்டம் விரைவில் முடிவுக்கு வரும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேசிய உழவர் தினத்தையொட்டி விவசாயிகளுக்கு பல்வேறு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங் விவசாயிகளுக்கு ஆற்றிய பணிகளை நினைவு கூர்ந்துள்ளார். விவசாயிகளுக்கு நாம் அனைவரும் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங்கின் பிறந்த நாளில் அவருக்கு தமது மரியாதையை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். தமது வாழ்க்கை முழுவதையும் விவசாயிகள் மற்றும் கிராமப்புறங்களின் மேம்பாட்டிற்காக அர்ப்பணித்த சரண் சிங் எப்போதும் நினைவு கூறத்தக்கவர் என்றும் பிரதமர் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் விவசாயிகள் நமது நாட்டிற்கு உறுதிப்படுத்தியுள்ள உணவு பாதுகாப்பை தாம் நினைவு கூறுவதாக கூறியுள்ளார். மேலும் தேசத்தின் அனைத்து விவசாயிகளையும் வாழ்த்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து மத்திய அரசு முழு பொறுப்புணர்வுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் இதன் மூலம் போராட்டம் விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் தை மாதம் தொடங்கி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் சிறப்பாக நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இம்முறை தை மாதம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என்று தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதன்படி ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு வடமாடு நிகழ்ச்சிகளில் மாடுபிடி வீரர்கள் 300 மிகாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எருதுவிடும் நிகழ்ச்சியில் 150 வீரர்களுக்கு மிகாமல் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இப்போட்டிக்கான விதிமுறைகளையும் தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. திறந்த வெளியில் தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் அதிகபட்சம் 50% அளவிற்கு மிகாமல் பார்வையாளர்கள் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் கொரோனா பரிசோதனைக்கான சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போட்டிகளை காணவரும் பார்வையாளர்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது விரைவுச் செய்திகள். இங்கிலாந்தில் உருவாகியுள்ள வீரியமிக்க கொரோனா தமிழகத்திற்குள் பரவாமல் தடுக்க எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரும் 28 ஆலோசனை நடத்த உள்ளார் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த செய்திக்குறிப்பில்
கொரோனா ஊரடங்கு வருகிற 31ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் கட்டுப்பாடுகளை தளர்த்துவது மற்றும் ஊரடங்கை நீட்டிப்பது ஆகியவை தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதை எதிர்க்கட்சிகள் தவறாக சித்தரிக்கிறது என்று கூறினார். மேலும் நிவர் புயல், கொரோனா தொற்று ஆகியவற்றால் தமிழக மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பொங்கல் பரிசு பொருட்கள் உயர்த்தி வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தமிழக அரசு கல்வி, வேளாண்மை, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகள் மூலம் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்கிறது என்று மாநில இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் திருமணி மேல்சீசமங்கலத்தில் கொரோனா கால நேரடி கடன் உதவித் தொகையாக 11 மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 1,10,00,000 ரூபாயை அவர் வழங்கினார். அப்போது பேசிய அவர், பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தி அவர்களுக்கு சுயத்தொழில் தொடங்க வங்கிகள் மூலம் தேவையான கடன் உதவிகளை தமிழக அரசு வழங்கி வருவதாக கூறினார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளில் ஒன்றான பூண்டி நீர் தேக்கம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். நிவர் மற்றும் புரவி புயல்கள் காரணமாக பெய்த தொடர் மழையால் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் அதன் முழு கொள்ளளவான 35 அடியில் 34.20 அடியை எட்டியது. இதன் காரணமாக கடந்த மாதம் 27ஆம் தேதி திறக்கப்பட்ட உபரி நீர் இன்று வரை தொடர்ந்து 26ஆவது நாளாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆந்திராவின் கண்டலேறு அணையிலிருந்தும் நகரி ஆற்றிலிருந்தும் பூண்டிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பயணிக்க மத்திய ரயில்வே அமைச்சகம் அனுமதி வழங்கியதை தொடர்ந்து இன்று முதல் சென்னை புறநகர் ரயில்களில் பொதுமக்கள் பயணிக்க தொடங்கியுள்ளனர். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், பரபரப்பல்லாத நேரங்களில் குறிப்பாக காலை 9:30 முதல் மாலை 4:30 வரையிலும் மாலை 7 முதல் ரயில் சேவை நிறைவடையும் நேரம் வரை மட்டுமே பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்கள் பயணிக்கும் போது அரசு வழங்கியுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை அவசியம் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புகழ்பெற்ற மலையாள கவிஞரும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான சுகதகுமாரி கொரோனா தொற்றால் திருவனந்தபுரத்தில் இன்று காலமானார். 86 வயதான இவர் கடந்த 1 வார காலமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். மலையாள இலக்கியத்திற்கு பெரும் பங்காற்றிய இவருக்கு கேரள சாகித்ய அகாடமி விருதும், கேந்திர சாகித்ய அகாடமி விருதும், ஓடக்கூடல் விருதும், எழுத்தச்சன் விருதும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இவரின் பணிகளை பாராட்டி மத்திய அரசு இவருக்கு 2006ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. கேரளா கன்னியாஸ்திரி அபயா கொலை வழக்கில் குற்றவாளிகளாக தீர்ப்பிடப்பட்டவர்களுக்கான தண்டனை விவரங்களை திருவனந்தபுரம் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இன்று வெளியிட்டுள்ளது. இந்த வழக்கில் தண்டனை விவரங்களை வெளியிட்ட சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சுனில்குமார், குற்றவாளிகளான பாதிரியார் தாமஸ் கோட்டோர் மற்றும் கன்னியாஸ்திரி செஃபி ஆகிய இருவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கினார். மேலும் இருவருக்கும் தலா 5,00,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1992ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கன்னியாஸ்திரி அபயா கொலை செய்யப்பட்டதை அடுத்து 28 வருடங்களாக இந்த வழக்கு நடைபெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் இயங்கி வரும் இஃப்கோ ஆலையில் அம்மோனியா வாயு கசிவு விபத்து நிகழ்ந்ததில் 2 அதிகாரிகள் உயிரிழந்தனர். பல்பூர் என்ற நகரில் நேற்று இரவு இந்த விபத்து நிகழ்ந்தது. இந்த விபத்தில் சிக்கிய 16 தொழிலாளர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வாயு கசிவு ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்வது உலக செய்திகள். பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற உள்நாட்டு கலவரத்தில் 3 காவல்துறை அதிகாரிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், கலவரத்தை கட்டுப்படுத்தும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தபோது அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும், இதில் 3 காவலர்கள் உயிரிழந்த நிலையில் 1 காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இருவரை வெள்ளை மாளிகையின் உயர் அதிகாரிகளாக ஜோ பைடன் நியமித்துள்ளார். அதன்படி கௌதம் ராகவன் அதிபரின் தனி அலுவலகத்தின் துணைச் செயலாளர்களாகவும் வினய் ரெட்டி அதிபர் உரை தயாரிப்பு இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இவர்களோடு பல்வேறு துறைகளுக்கான அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அந்த நியமன பட்டியலை வெளியிட்ட துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கமலா ஹாரிஸ், அமெரிக்கா கொரோனா தொற்று பொருளாதார நெருக்கடி இனவாதம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகிறது என்றும் அதனை சமாளிக்க ஒரு வலுவான அமைப்பு அமெரிக்காவிற்கு தேவைப்படுகிறது என்றும் கூறினார். இனி தொடர்வது வணிகச் செய்திகள். இந்திய பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 267 புள்ளிகள் உயர்ந்து 46,274 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 77 புள்ளிகள் உயர்ந்து 13,543 புள்ளிகளாக உள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 73.79 காசாக உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 37,704 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் தங்கம் 4,713 ரூபாயாக உள்ளது. பார் வெள்ளி 70,500 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 70.50 காசுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் இன்று 1 லிட்டர் பெட்ரோல் விலை 86.51 காசாகவும் 1 லிட்டர் டீசல் விலை 79.21 காசாகவும் உள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். நாட்டில் 8 மாநிலங்களில் கேலோ இந்தியா மேம்பாட்டுக்கான மாநில மையங்களை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு நாட்டுக்கு அர்ப்பணித்தார். கேலோ இந்தியா மேம்பாட்டுக்கான மாநில மையங்கள் மணிப்பூர், அருணாச்சல பிரதேசம், மிசோரம், கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா, நாகாலாந்து மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர், 2028 நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் முதல் 10 இடங்கள் பட்டியலில் இந்தியா இடம்பெற வேண்டும் என்பதே நமது இலக்காக உள்ளது என்று கூறினார். இந்த தொடக்க விழாவில் கர்நாடக மாநில முதலமைச்சர் எடியூரப்பா மற்றும் அந்தந்த மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர்கள், செயலாளர்கள் கலந்து கொண்டனர். தொடர்வது வானிலை செய்திகள். தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மற்ற பகுதிகளிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மாலத்தீவு மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலகின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகள் குறித்து தற்போது காணலாம். நம்ம ஊர் இ சேவை மையங்கள் போன்று ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் அமைந்துள்ள பொது சேவை மையங்களில் வாடிக்கையாளர்களுக்கு உதவ 2 ரோபோக்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளன. ஆண் பெண் என 2 எழுத்தர்கள் நிலையிலான ரோபோக்களை வடிவமைத்து அவற்றுக்கு அலெக்ஸ், தாஷா என பெயரிட்டுள்ளனர். குறிப்பிட்ட மையத்தில் வழங்கப்படும் சேவைகள் குறித்து அங்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் தாஷா விளக்கமளிக்கிறார். ரோபோ அலெக்ஸ் மக்களுக்கான கூடுதல் தகவல்களை எடுத்து கூறுகிறார். இந்த ரோபோக்களை பணியமர்த்தியுள்ள நிறுவனத்தின் நிர்வாகிகள் கூறுகையில், கொரோனா தொற்று பாதிப்புள்ள காலத்தில் இதுபோன்ற ரோபோக்களின் பங்களிப்பு முக்கியம் வாய்ந்தது என தெரிவித்தனர். Алекс, расскажи, пожалуйста, что такое правильное питание? Норму калорий, водный баланс, насыщенность крови и кислорода. விபத்தில் மூர்ச்சை அடைந்தோரை காப்பாற்ற
முதல் உதவி என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல யானை போன்ற விலங்குகளுக்கும் தான் என்பது தாய்லாந்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் கிழக்கு மாகாணமான சந்தாபுரி அருகே சாலையை கடந்த யானை கூட்டத்தின் மீது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒரு நபர் மோதியது. அவருக்கும் குட்டி யானைக்கும் ஒரு சேர காயம் ஏற்பட்டது. இதில் குட்டி யானை மயக்கமடைந்து சாலையில் விழுந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவியது. இதையடுத்து மனா என்ற மீட்பு பணியாளர் அங்கு வரவழைக்கப்பட்டு மனிதர்களின் இதயத்தை பம்ப் செய்வது போன்றே பலமுறை யானையின் பக்கவாட்டில் அழுத்தம் கொடுத்து பிழைக்க வைத்த காட்சி அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. தமது 26 ஆண்டுகால பணியில் இதுபோன்ற நிகழ்வு நடந்ததில்லை என தெரிவித்தார் மனா. லேசான காயமடைந்த நபரும் மீட்கப்பட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் முன்னணியாக திகழும் இந்திய தொழில்நுட்பத்துறை, பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். கிழக்கு சீனா மற்றும் தெற்கு சீன கடற்பகுதிகளின் எல்லையை மாற்றும் முயற்சிகளை அனுமதிக்க முடியாது, இந்தியா ஜப்பான் கூட்டாக அறிவிப்பு. பசுமை நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு 500 மில்லியன் டாலர் கடனுதவி, உலக வங்கியுடன் இந்தியா உடன்படிக்கை. பொங்கல் பண்டிகையின் போது ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அனுமதி, தமிழக அரசு அறிவிப்பு. பிரான்ஸ் நாட்டில் உள்நாட்டு கலவரத்தை அடக்க முயன்ற 3 போலீசார் சுட்டுக் கொலை. எட்டு இடங்களில் கேலோ இந்தியா மேம்பாட்டுக்கான மாநில மையங்கள், நாட்டுக்கு அர்ப்பணித்தார் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.